காத்துட்டு இருக்க அறிவான செல்லங்கள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடோடி வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இப்ப உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்லித்தரப்போற உங்களை பத்தியே. ஏன்னா உங்களுக்கு அப்படி யோசிக்க முடியாது, ஏன்னா அது சயின்ஸ். எல்லாரும் நம்ம வென்றுதான் உருவாயிருக்கோம், நம்ம ஜெயிச்சுதான் இந்த பூமிக்கே வந்திருக்கிறோம். இப்ப நம்ம பெரிய போராட்டத்துல பெரிய போர்ல ஜெயிச்சிருக்கீங்க நீங்க எல்லாரும். எல்லாரும் வெற்றி இல்லாமல் இந்த பூமிக்கு வரவில்லை. இது எப்படி, அது எப்படிமா சொல்றீங்க? எவ்வளவு கஷ்டத்தை நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் நீங்க வெற்றியாளன் சொல்றீங்க, அது இல்ல. எல்லாரும் வெற்றியாளன் 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 இல்ல, ஒண்ணுமே டவுட் கிடையாது. எப்படி அப்படி சொல்றேன், ஒரே விஷயம் கண்ணுங்களா, ஒரு குழந்தை உருவாகுது, அதுல இருந்து எடுக்கணும். இந்த குழந்தை உருவாகிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாய் தப்பளுடைய இணைப்பு இல்லையா, அவங்களுடைய நீங்க செக்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, அது எப்படி சொல்லிக்கிட்டாலும் சரி, அவங்க இணைய பொழுது என்ன ஆகுது, தகப்பங்கிட்ட இருந்து போற விந்தும் தாய்கிட்ட இருக்கிற அந்த ஓவங்கள் சொல்றதும் இல்லையா, அந்த சூழும் ரெண்டும் சேர்ந்துதானே ஒரு குழந்தை உண்டாகுது. தாய்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒரு ஒரே ஒண்ணுதான் இருக்கும், நல்ல முட்டை ஒண்ணுதான் இருக்கும், அந்த ஒரு முட்டை மட்டும் வெளியே வந்து நிற்கும், புரிஞ்சுதா? அதுவும் நிற்கிற நேரம் தான், அது ரொம்ப நாள் இல்லை, அதுக்கு வந்து 24 hours தான், இதுக்காக 48 hours இருக்குது. ஒரு ஆணுடைய விந்துக்காக 48 hours உயிர், அதுக்கு 24 மணி நேரம் தான். அதுக்குள்ள வந்து என்ன பண்ணணும், இந்த 48 hours இருக்க ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்ற விந்து வந்து என்ன பண்ணும், ஒரு ஆண்மகன்ல இருந்து வர்றது இல்லை, எக்ஸ்னு ஒரு விஷயம், ஒய்னு ஒரு விஷயம், புரிஞ்சுச்சாக்கணுங்களா? இப்ப இந்த பெண்ணுகிட்ட என்ன இருக்கும்னா, எக்ஸ் அப்புறம் எக்ஸ் இல்ல, இதுதான் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் சொல்றது மட்டும் அப்படி சும்மா கேட்டுக்கோங்க, ரொம்ப சயின்ஸ் நமக்கு இருக்கு, வாழ்க்கை இருந்தா போருமே. அப்ப இது என்ன பண்ணும், இந்த ஒரு ஸ்பெர்ம், அந்த ஸ்பெர்ம் எப்படி இருக்குன்னா, அழகாக ஒரு தலை, ஒரு உடல், குழைங்கிற ஒரு வால், நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடில் வேகமாக ஓடும் கண்ணுங்களா. நாங்கள் எல்லாரும் ரொம்ப வெடி பார்ப்போம், இதை இல்லை மைக்ரோஸ்கோப்பில் ஓடுறப்பா இருப்பா, என்ன ஸ்பீடாக ஓடுது அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். ஸ்பெர்ம் அந்த ஸ்பீடில் அது ஓடும். அப்போ ஒரு ஆண்பெண் சேர்க்கையில் கிட்டத்தட்ட இவன் 80 to 120 million பல கோடிகள் வந்து என்ன ஆகுது, அந்த ஸ்பெர்ம் உள்ள போகுது, ஒரு பெண்ணுடைய இனத்துல போகுது, அதோடைய பெஜைனா அப்படின்னு சொல்றதுல போகுது, போச்சா? அதுக்குள்ள என்ன பண்ணணும், எல்லா ஸ்பெர்மும் நான் முந்தி இனி முந்தி இனி முந்தி நான் முந்தி டம்மா 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 நிறுத்திட்டு எல்லாரும் உள்ள போக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த ஓவம் இருக்கே விவரமானது, ஏய் நீ எவ்வளவு பேர் வேணாலும் வாங்கடா, எல்லாரும் உள்ள வர முடியுமா, முடியாது, ஒன்னே ஒன்னு மட்டும் விடும். ஒன்று அது என்ன பண்ணும், அவன்கிட்டருந்து எக்ஸ் எடுத்துக்கணும் இல்லாட்டா ஒய் எடுத்துக்கணும், எதாவது ஒன்றா எடுத்துக்கணும், எடுத்து உள்ளே விட்டுரும். அது ஒன்று உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கோடிக்கணக்காக சண்டை போட்டு கிடக்கும். அப்போ எவ்வளோ பெரிய போர் பார்த்துக்கோங்க, மகாபாரதம் போடலாம் என்ன, நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ், அத்தனைமா அத்தனை வந்து டம்கு டக்கா டம்கு டக்கா எல்லாம் சண்டை போட்டு தான் உள்ளே போவாங்க. ஆனால் ஒருத்தர் உள்ள விடாது, அது அது சாமர்த்தியம், ஒரு பெண்ணு என்றைக்குமே சாமர்த்தியம் தான், அவற்றுக்கு ஓவமும் சாமர்த்தியம் தான், அது ஒன்றை மட்டும் விட்டு டாக்னு முடியும், அது அங்கே இருக்க வேடிக்கை, அது ஒன்று அப்படி அது பேஸ் பண்ணிட்டு இது தலை மட்டும் போயிடும், தலை உள்ள போய் சக்கரை போய் மாட்டிக்கிறோம், புரிஞ்ச கண்ணில் மாட்டிக்கிட்டு அது அங்கே ஒரு குழந்தையா உருவாகுது. அப்ப அது உள்ள போறப்ப இவங்கிட்ட இருக்கிற ஒய்யும் அந்த அம்மாவுடைய எக்ஸும் சேர்ந்துச்சுன்னா ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இந்த பிள்ளைகிட்ட ஆம்பளை போயிட்டு இருக்க எக்ஸும் அவகிட்ட இருக்க ரெண்டு அவளுடைய எக்ஸும் சேர்ந்துச்சுன்னா ஒரு பெண் குழந்தை உருவாகுது, புரிஞ்சிச்சா? ஸோ ஒரு பெண் ஒரு ஆணை நிர்ணயம் பண்றது யாரு அப்படின்னா ஒரு ஆண் தான், பெண் கிடையாது. ஏன்னா இவன் ஒய் கொடுத்தாலும் ஆணு, எக்ஸ் கொடுத்தாலும் பெண்ணு. இது எப்படி ஒரு நான் இந்த பொண்டாட்டியை கல்யாணம் மட்டும் பொம்பளை பிள்ளையா பெற்றுக்கிட்டு இருக்கப்பா, நான் இன்னொரு பொண்ணு பார்க்கலான்னு இருக்கேன், ஒரு பயிரப்படும் ஏம்லாம் ஓட்டலடா இருக்குதுமா அவனை, ஓன்ட்ட எக்ஸ் ஒய் இல்லை, இது வந்து ஒய் டேமேட்டிங்காக இல்லாததுக்கு அவன் என்ன பண்ணுவா, அமைக்காரே இதை ரொம்ப ரொம்ப மக்கள் சொல்லியிருக்கேன், ஏய் நீ தானே பொம்பளை பிள்ளைக்கு காரணம், எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளை காரணம், அது நீ தான் காரணம், அந்த பொண்ணு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பெரிய விஷயம், இது சயின்ஸு, புரிஞ்சுதா? அப்போ நீங்கள் வெற்றியாளனாக இருந்துதான் திறந்திருக்கிறீர்கள், உண்டா? அந்த சாட் அது உள்ளே போய் அது குழந்தை உள்ளாயில் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு வெற்றியாளன். அந்த வெற்றியாளர் தரத்தை நீங்கள் உணர்றது இல்லை, நம்ம உணர்றது இல்லையில, நம்மளுடைய ஜீனை பற்றியோ அதை பற்றியோ உங்களுக்கு தெரிய போகிறது இல்லை, யூ ஆர் நாட் பாதர். ஸோ
பிறக்கிறதுக்கு முன்னாலே டம்ம டக்கடி உள்ள வந்து நீங்க சமாளிச்சு அந்த கூட்டத்துக்குள்ள சமாளிச்சு உள்ள வந்து நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நீங்க வென்றுதான் உருவாக்கிங்க. நீங்க பெரிய வெற்றி கண்டவர்கள். அதை உணரணும்ல, என்னால் எல்லாமே முடியும். அந்த கோடிக்கணக்கான சோம் தண்ணி உள்ளே போக முடியுங்கிறப்ப ஏன் இந்த ஆற்றால் மனிதர்களோட நம்மளால முடியாதா? முடியுமே, சாதாரணது. நீங்கள் நினைக்கணும், இதுக்கு தான் வரப்போகிறதுல நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் நினைக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம், இருந்தீங்களா இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு நான் சொல்லப்பேன். ஒழுங்காக கேட்டுக்கிட்டு அது மோசத்துக்கோங்க. அது குட் புரிஞ்சா கண்ணுங்களா? ஓகே, அப்புறம் இந்த இதை உணரணும். நீங்கள் நான் எல்லாமும் சாதிப்பேன், என்னால் முடியும், அவ்வளோதான். இந்த சாதிக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம், உங்களுக்கு மனசில் வருது இல்லை நெகட்டிவிட்டி, ஐயோ நீ போச்சுப்பா என்னால் எதுவுமே முடியலைப்பா, இது வருத்தத்தை கொடுத்துருச்சுப்பா, அப்படிலாம் இல்லாமல் நான் சாதிப்பேன். அதுக்கு நிறையா விஷயம் நான் பேச போகிறேன், அதை எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒரு சாதனையாளன், நீங்கள் ஏற்கனவே ஒரு சாதனையாளன், அதை மறந்துடாது. ஓகே, ஐ லவ் யூ ஆல், நான் முடிச்சிடுறேன். கிட்ட கண்டிப்பா பாய்.